මේ මහසිකුරාදා ගැන සිහිපත් කරන්න යනවා. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை குறித்து நாங்கள் நினைவு கூற போகின்றோம். මම දුන්න බයිබලෙන් කොටස් දෙකක් කියවන්න කවුද සහෝදරියෙකුට ඒ කොටස් දෙක දැන් කියවන්න. நாங்கள் வாசிக்கும்படியாக இரண்டு வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். இசாயா 52 அதிகாரம் 13 வசனம் துவங்க 15 வசனம் வரை. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமானவருமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேக சாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாய்களை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். යසායා 52 පරිච්ඡේදයේ 13 පදයේ සිට 15 පදය දක්වා. බලව මාගේ සේවකයා නුවණින් ක්‍රියා කරමින් උසස් වී උතුම් වී ඉතා උත්කෘෂ්ට වනවා ඇත. උන්වහන්සේගේ පෙනීම කිසි මිනිසෙකුටත්, උන්වහන්සේගේ ස්වરૂපය මිනිස්‍ය පුත්‍රයන්ටත් වඩා අවලක්ෂණව තිබුණු බැවින් බොහෝ දෙනෙක් උන්වහන්සේ නිසා විශ්පපත් වුණාක් මෙන්ම උන්වහන්සේ බොහෝ ජාතීන්ට ඉවසනවා ඇත. රජවරු උන්වහන්සේ නිසා තමුන්ගේ මුක වසා ගන්නවා ඇත. මක් නිසාද? ඔවුන්ට කියා නුදුන් දේ ඔවුන් දකිනවා ඇත. ඔවුන් නොඇසූ දේ තේරුම් ගන්නවා ඇත. දැන් මේ අවස්ථාවේදී මම කැමති ඔබව ගෙනියන්න මේ සැබෑ සිද්ධිය තුල සිදු වූ දේවල් ටිකක් කල්පනා කරන්න. இந்த சத்தியமாக நடந்த சம்பவங்களின் சில காரியங்களை குறித்து சிந்திக்கும்படியாக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். මේක කියන්නේ ඉස්සෙල්ලා මම එක කරුණක් කියන්න කැමති. இதற்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தின ඔබ கிறிஸ்துஸ் வான்சே துலட்ட அதுலத் வேண்டோம். இன்று நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். தவ தவஸ்துனக்கின் பாஸ்குதா கிறிஸ்துஸ் வான்சே ஒப துலட்ட அதுலத் வேண்டோம். இன்னும் 3 நாட்களில் அந்த பஸ்காவிலே இயேசு உங்களுக்குள் அவர் வர வேண்டும். ஏக தேர்றமத தேர்றனோ தவண்ட. அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகின்றதா? அத உன் வான்சே அபே ஸ்தானே கத்தா. இன்று அவர் எங்களுடைய இடத்தை எடுத்தார். பாஸ்குதா அபி உன் வான்சகே ஸ்தானே கண்டேனோ. உயிர்த்தெழுந்த அன்று அவருடைய இடத்தை நாங்கள் எடுக்க போகின்றோம். මාක්ටිසාද පාස්කු මංගල්ලේ නැවත නැකිwidetildeමේ බලේ තුලින් අපි නැකිwidetildeන්නේ මේ දුක් විඳීම ගැන දැනගත්තට පසුයි. நாம் இந்த பஸ்காவிலே உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க போவது எப்படி என்றால் இந்த வேதனை பாடுகளை நாம் அறிந்து கொள்வதுடாகத்தான். தன்னோட අපට මේක ස්වභාවික ලෙස තේරුම් ගන්න බෑ. நாங்கள் இதை சுபாவ ரீதியாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஏகை உன்வாசிக்கு வே சக்திய கமே ஆத்மே பெமினி கல நுபலா வ சக்தியட கெனியன்னே. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார் என்று. ஏகே பரமார்த்தே அவில்லா அபிட பிரஜ்ஞாவ தீம நெமே. இதன் அர்த்தம் என்னவென்றால் எங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சுத்தாப்யானன் வஹன்சே விசின் அபட தேரும் கர தென்ட யானவா மேகே ඇතුලේ කැඹුරේ තිබෙන්නව අදහසත් ඒකේ තිබෙන්නව අර්ථයත්. පරිසුත්තාවියන රූඩාක இந்த செய்தியின் உள்ளே இருக்கின்ற அந்த அர்த்தத்தை ஆவியான நமக்கு வெளிப்படுத்துவார். தன்வாத சுதலிவில்லே කියනවා. வேதம் சொல்லுகின்றது. உன்வான்சே குருசேட கி அவஸ்தாவேதி. அவர் சிலுவைக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் કોઈ மனுஷ்யகுட்வாத் உன்வான்சேவ தக்கின்ட நுப்ளுவனா வேற பேக்கியா. இந்த மனுஷனும் அவரை காண கூடாதபடி இருந்தது. ஏ கய்யசாயா நாகத் வக்த்ரு කියන්නේ. ஏசாயா தீர்க்கதரிசி அதை தான் கூறுகின்றார். உன்வான்சேட மனுஷ ரூப லட்சணයක් තිබුණේ නැහැ. அவருக்கு மனித அங்கே சாயில் மனிதனை போல சாதாரண மனிதனை போல அவர் இல்லை. இமனி சா முகத்து சிதுனி என்ன நடந்தது? தன்னாத அந்த காரே லோகே பய துணக் பிருணம். அவர் அந்த கால உலகத்தில் 3 மணித்தியாலம் அவர் இருக்க வேண்டியதா இருந்தது. ஈ அவஸ்தாவேதி சூர்யா பாயண்ட அகமேதிவ சனூனா.
அந்த சந்தர்ப்பத்திலே சூரியன் வெளிச்சத்தை இழந்தது. இன் பசு மே பூமிய பொலவ இந்த பூமியின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. பூமி அதிர்ச்சிகள் உண்டானது. மொகத்தமேக்கு தேரும. இதன் அர்த்தம் என்ன? சாபயக் சஹ உன்வஹன்சே அபே சாபயன் உன்வஹன்சே பிட்டகத்தா. அவர் சாபத்தை தன்மேல், எங்கள் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாபயக் நுதத்தா உன்வஹன்சே அபோதி சாபயக் குணா. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ரோகயக் நுதத்தா உன்வஹன்சே அபனிசா ஒக்கொம ரோக தராகத்தா. அங்கே வியாதி அறியாத அவர் எங்களுக்காக எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். ஏவா எப்பமனக் நெமி. அது மாத்திரமல்ல, உன்வஹன்சே அபே தன்னோத ஒய கெம்புரு அப்பிட தேரும் கண்ட பேரி அப்போ வட்டலாகன இன்னாவ் நிதாஸ் வென்ற பேரி ஏ சியலு பலவேக அது மாத்திரமல்ல, எங்களால் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாத எங்களை விடுதலையாக்காமல் வைத்திருக்கின்ற எல்லா வல்லமைகளையும் அவர் வெற்றி சிறந்தார். அவர் ஒரு சாபமாக அமானுஷ்ய தன்மையை அடைந்தார். உன்வஹன்சேவ அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, அவரை காண முடியாது. என்றால் அந்த துக்கத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மிகவும் பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இங்கே என்ன காண்கின்றோம் நாம்? மே லோகேட பெமின திபென்னாவ் கிசிம வத வேதனாவக் ரோகயக் துக்கக் சாபயக் மேலோ வியாதிகளையும் அவர் இந்த பூமியில இருந்த போது தன் மேல் ஏற்றுக்கொண்டார். யாருக்கு இந்த நிலை வந்தது? உன்வஹன்சே. அது அவருக்கு அது வர வேண்டி இருந்தது. உன்வஹன்சே பாபயக் தன்னின. அவர் பாவம் அறியாதவர். பாபயக் நுதத்தா உன்வஹன்சே ஒபகே பாபென் சாபென் உன்வஹன்சே சாபயக் கூசேக. பாவம் அறியாத அவர் உங்களுடைய பாவத்தின் சாபத்தின் நிமித்தம் அவர் பாவமானார். அது மாத்திரமல்ல, ஏன் இருள் உண்டானது? சமஹான தெய்வால் பலாண்டு சில காரியங்களை பார்க்க முடியாது. ஏவா பலாண்டு பேரிதரம் எப்பமன நீச்ச துஷ்ட அவ்வ லக்ஷண அமனுஷ யாக்ஷ பலவேகவலின் தமன்கே ஜீவிதே சில காரியங்கள் அமானுஷ்ய தன்மையாகவும் வெறுக்கத்தக்கதும் அசுத்தமான அசிங்கமான காரியங்களாகவும் அங்கே நம்மால் காணக்கூடாதுமா இருக்கிற இருள் நிறைந்த காரியமா இருக்கின்றது. கண்டிப்பா அப்பே கதாவின் அப்பே காயனாவின் அப்பே பிரசம்சாவின் அப்பே நமஸ்காரின் உன்வஹன்சே சத்துட்டு வேண்டிய நோக்கில நினைக்க வேண்டாம். எங்களுடைய பேச்சினூடாக, எங்களுடைய துதியினூடாக, எங்களுடைய பாடல்களினூடாக, எங்களுடைய நமஸ்காரத்தினூடாக தேவனை பிரியப்படுத்தலாம் என்று. ஏன் இருள் மூன்று மணித்தியாலங்கள் இந்த பூமியில இருந்தது? சூர்யா தீர்ணய கத்தா ஏ பேதுனேதி பாயன் நட்டு வச்சிருந்து அங்கே சூரியன் மூன்று மணித்தியாலங்கள் ஒளியிலந்து இருக்க தீர்மானித்தான். போலவே கெமுரு அத்திவாரம் படங்கத்தா பூமி கம்பாவாட்ட கத்தி அங்கே ஆழத்தில் இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தன. அங்கே பூமி அதிர்ச்சிகள் உண்டான. நான் கூறினேன், நீங்கள் அவருக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. பாவம் அறியாத அவர் உங்கள் பாவத்தையும் சாபத்தையும் அவர் தனக்குள் ஏற்றுக்கொண்டார். சில காரியங்கள் இருளிலே நடக்கின்ற பாவங்கள் ஒருபோது வெளியே காண்பிக்கப்படுவதில்லை. சிலர் சொல்லலாம், நான் இப்பொழுது வாழ்க்கையின் இறுதிக்கு சென்று விட்டேன், பாவத்திலே விழுந்து விட்டேன், என்னை யாரும் மீட்க முடியாது என்று. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போது அவருக்குள் வாருங்கள். உபகே பாபே உபகே சாபே உபகே யாக்ஷ பல பேம உபகே ஏ நிந்தித காம திருஷ்ணாவ உன் வாசத்துல இருக்கிய
உங்களுடைய பாவத்தை சாபத்தை நிந்தையான காம இச்சைகள் இவை அந்த இருள் அந்தகாரங்களை இப்பொழுது அவருக்குள் கொண்டு வாருங்கள் தன்னோட பார்னகியுசுமே உத்தம பூஜைக்கே பெட்டல் வெட்டியா பிட்டா அத தியலா மனுஷங்கே பாபத்தை துருக்கறாண்ட ஹேதுவா அங்கே பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆச்சாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் தன் கைகளை வைத்து தன்னுடைய பாவங்களை மக்களுடைய பாவங்களை அந்த ஆட்டின் மீது செலுத்தினான் எப்ரேயு பாஷாவுக்கு கஃபா கஃபா கியானே தாவகாலிக வசனைக்காய் அந்த காரியமானது ஒரு தற்காலிகமான பாவத்துக்கான ஒரு போர்வையாக இருக்கிறதே மாத்திரமே இருக்கின்றது நமோ தன்வாத யோஹான் பௌதீஸ்த பாபே உதேசா மனுஷங்க பௌதீஸ்பகனுடைய பாட்டாங்கில திக்கல கிவ்வா அன்ன மம கிவ்வ தனன் வான்சே கௌதே லோகே பாபே துருக்கரன ஏகம பெட்டலு பெட்டியானோ உன்வான்சே யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு எதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்து வந்த போது அவர் இயேசு கிறிஸ்துவை கண்ட போது தன்னுடைய விரலை நீட்டி காட்டி சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அது உங்களுக்கு புரிகின்றதா தமாம் ஏ துளட்ட துளத்துனாது அதற்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்களா ஏ பராஜய அதுதான் இந்த தோல்வி கிதுனு நமக்தியனோ கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது கிதுனு இத்தியாசக்தியனோ கிறிஸ்தவ வரலாறு இருக்கிறது கிதுனு பிரதிபத்தி தன்னோ கிறிஸ்தவ கோட்பாடுகள் தெரியும் கிதுனு கன்வீம் தன்னோ கிறிஸ்தவ போதனைகள் தெரியும் நமு தமாம் பராஜய ஆனாலும் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்கள் தமாம் மனசே ஜயனே உங்கள் மனதிலே வெற்றி இல்லை தமாம் ஹித துஷ்டாய் உங்களுடைய உள்ளம் கெட்டதாய் இருக்கிறது காமன் பிரிலா அது காம இச்சையில் இருக்கிறது அது வஞ்சகத்தில் நிறைந்திருக்கிறது அவலாக்ஷனின் பிரிலா அது அசிங்கமாக இருக்கிறது அபியாந்தர மனுஷா அந்தரங்க மனிதன் ஏ ராஸ் கதவ இரகசியமாக அந்துரே கரண்டாவ பாபி இருளிலே செய்கின்ற பாவங்கள் ஏகன ஜாயக்னே அதற்கு ஒரு வெற்றி இல்லை அந்துர உன்வாசே முனபேவா அந்த இருளுக்கு அவர் முகம் கொடுத்தார் பூமி கம் பாவ உன்வாசே முனபேவா பூமி அதிர்ச்சிக்கு அவர் முகம் கொடுத்தார் உன்வாசே வச்சனா அதாக்கி வாக்குருசி அவர் சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை பொழிந்தார் மாம ஏகன ஒக்கமக்கி ஆண்டி அண்ணே அதை குறித்து எல்லாவற்றையும் நான் சொல்ல போவதில்லை பிரதமன் உன்வாசே கிவே முகத்த பியானனி ஓன் கரனதே ஓன் நுதத்த பேவின் ஓன் சமா உண்ணுமேனோ முதலாவதாக அவர் கூறினார் பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஆர தேவனி ஹோரா பஷாத்தாபுனாம் உன்வாசிக்கு அத நுப மாசமாக பாராதீசியை சிற்றினே அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் மனம் திரும்பிய போது அவனை பார்த்து கூறினார் இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் வத வேதனா விதிமின் உன் வாசி சிற்றி உன் வகான்சே தன்வாத பாவதேச மலா கிவா மரியா மென்னனுபே புத்திரியாக்கியா இன் பசு யுவான் கிவா மென்னனுபே மவ கியலா வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு சிலுவையிலே அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் போது அவர் தன் தாயை பார்த்து கூறினார் மரியாளே இதோ உன் மகன் என்று அவர் யோவானை பார்த்து கூறினார் யோவானே இதோ உன் தாய் என்று மாகே தேவியனி ஐயோ பாவாத்தரியே நான்காவதாக அவர் கூறினார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஐந்தாவதாக அவர் கூறினார் நான் தாகமாயிருக்கிறேன் என் பசு உன்வாசே கிவா சியல்ல நிமய அமாரய பின்பு அவர் கூறினார் எல்லாம் முடிந்தது என்று ஆத்வெனுவ கிவா பியானனி ஒபகே அதட்ட பாகே பிராணி மம்பாரதென்னி ஏழாவது கடைசியுமாக அவர் சொன்னார் பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன் உன்வாசேமே தேவல்களே ஐ ஏன் இவைகளை அவர் செய்ய வேண்டும் உபகராண்டோன்னிசா நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தபடியால் ஐ காகேசுவே ஏன் அவர் கத்தினார் மாகே தேவியனி என் தேவனே மாகே தேவியனி என் தேவனே மௌன் கர்ணதே மௌன் தன்னினே இவர்கள் செய்வது இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் ஓட்டு சமா வேண்டும் இவர்களை மன்னியும் ஐ உன்வாசுக்கு மாகே தேவியனி ஏன் என் தேவனே என்று சொல்ல வேண்டும் உன்வாசு தேவியன் வாசுக்கு ஏக ஜாதக புத்திரே அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் உங்கள் நிலையை எடுத்த போது உங்களுக்காகவே அவர் உங்களின் நிமித்தமே சிலுவையிலே மகே தேவியனி
ஆகவே தான் என் தேவனே என்று சொன்னார் மகே பியானனி கிவேனே என் பிதாவே என்று சொல்லவில்லை ஒபகே ஹாண்ட உங்கள் குரல் உன் வாசை கேகசுவே அவர் கத்தியது உங்கள் சத்தம் தான் ஏய் ஏன் ஒப மாவாத்தரியா ஏன் என்னை கைவிட்டீர் ஏக ஜாதக புத்ரயானன் வான்சேவ அத்தரியா ஒபனிசா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கைவிட்டார் உங்களுக்காக ஒபட புலுவாந்த ஒய எஹா மெஹா ஜீவித்யா உங்களுக்கு முடியுமா அங்கேயும் இங்கேயுமாக ஒரு வாழ்க்கை வாழ மெச்சர மிளி அங்கி இவ்வாறான ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு நாளும் ஒரு மனிதனால முடியாது ஆகம் கத்து வரக்கூடாது எந்த மத ஸ்தாபகருக்கு முடியாது ஆண்டவர் கூறினார் வலியும் ஜீவனேத மமய வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான் எந்த மத ஸ்தாபகருக்கும் அதை சொல்ல முடியாது அவர் என்ன செய்தார் அவர் உங்கள் நிலையை ஏற்றுக்கொண்டார் உங்களுக்குள் வந்தார் உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் இருளிலே செய்கிற பாவங்களை அவர் அந்த இருளுக்குள் பிரவேசித்து விட்டார் நீங்கள் ஒரு போதும் ஒரு நாளும் சொல்ல முடியாது தேவனே எனக்கு எனக்கு விடுதலையாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை நான் அவ்வளவு பெரிய ஒரு பாவியாயிருந்தேன் என்று நமக்கு நான் சொல்லுகின்றேன் நான் கிறிஸ்தவ பெயர் தரித்திருக்கிறவர்களுக்காக சொல்லுகின்றேன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவ திருச்சபை சொல்ல முடியாத ஒரு உபத்திரவத்துக்குள் பிரவேசிக்கும் தர்மிஷ்ட அதிசுத்த அலங்கார மே பூஜாவட்ட பைங்கஹல தமங் தாவ காலிகல சஹசிரனோ மிகவும் அதி உன்னத பரிசுத்தமான இந்த விலையேறப்பட்ட பலியை நீங்கள் கால்களால் உதைத்து விட்டு நீங்கள் தற்காலிக இன்பத்துக்கு அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டும் பாவிகளை பரிசுத்தவான்களாக்கும்படி போப்பாண்டவருக்கு முடியாது தேவனால் மாத்திரமே உங்களை பரிசுத்தமாக்க முடியும் ஏனென்றால் அந்த தேவன் எங்களை போல சாதாரண மனிதனாக அபராத பாபிஷ்ட அதர்மிஷ்ட பாவே உன்வாசி கத்தா உங்களுடைய பாவத்தையும் அநீதியையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏகே மிலேகவன் டை மே துலகி அந்த கிரயத்தை செலுத்தும்படியாக அவர் இதற்குள் சென்றார் கிதுனு வருணி கிறிஸ்தவர்களே உகாந்து உன்வாசிக்கு பிரதமன் கியூவே ஆண்டர் முதலாவதாக என்ன சொன்னார் பியானனி பியானனி ஓன் கரணதே ஓன் நுதன்ன பெவின் ஓட சபா உண்ணுமே பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஏ கியூவியார் எனகாப்பு சொல்லாது வந்தது அங்கே ஆணிகளை அறைந்த சேவகர்களை பார்த்தா கூறினார் ஓன் நித்தராக்னமே ஓன் வாசவட்ட மரண தனுவகனாவே பிலா ஆண்டு காரதுமா ஹெரோத் ரஜதுமா உத்தம பூஜகதுமா யுதேவான்கே அது மாத்திரமல்ல அவரை சிலுவையில் அறியும்படி ஒப்புக் கொடுத்தது பிலாத்து அவருக்கு ஏறோது அங்கே நியாயம் தீர்த்தார் அதே போல பிரதான ஆசாரியர் அவரை நியாயம் தீர்த்தார்கள் ஆத உன்வாசம எனகசன்னே தாவமாத் எவனி உத்தம தனத்தோ இன்னும் அவரை அங்கே சிலுவையில் அறைவது அவர்களை போல மிக பெரிய உன்னதமான மக்கள் தான் நோ நோதன்னாவ் நூகத் அஜ்ஞானிய நெவை ஹொதட தனுமேத்தாவ் மனுஷோ தமாய் உன்வாசே அங்கே கல்வி அறிவற்ற சாதாரண மக்கள் அல்ல நன்றாக அறிந்திருந்த மக்களே கூறினார்கள் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று இந்த இடத்திலே ஒரு பாவமும் இல்லை ஆண்டவரால் சுமக்க கூடாத ஒரு பாவம் இல்லை சுத்த பவித்ர தர்மிஷ்ட ஜீவித கதக்கரண்ட அப்பாசுய் மக்ரி சாத உபகாரயக் நேகேல ஒய முக்கென் கிவோத் ஒய முக்கேட சாபே
உங்களால் சொல்ல முடியாது எனக்கு பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை வாழ முடியாது என்றால் என்னுடைய பெரிய பாவம் அதை மன்னிப்பதற்கு ஒரு வழி இல்லை என்று அப்படி ஒரு வாய் சொல்லுமானால் அந்த வாய்க்கு சாபம் தான் உண்டாகும். ஆண்டவர் கூறினார், நான் தாகமாயிருக்கிறேன். அவருக்கு என்ன கொடுத்தார்கள்? காடி உன்வாசகே முகிட்ட தம்மா. அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஓய திவ பொறுக்கியனுவானாம். இந்த நாக்கு போய் சொல்லுமே. ஓய திவன் திவியன் மகாசேட தூஷண கரணுவானாம். இந்த நாவானது தேவனை தூசிக்குமானா? ஓ கொள்ளும் தன்னே ஓய வென்வென் கேவாவ் மிலி. அதற்காக ஆண்டவர் கொடுத்த கிரயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பிட அரை பவுக்காரட் வெளியில குசாப்பியாக்கின்றேனோ. எங்களுக்கு இந்த பாவிகளை விட பெரிய ஒரு சாபம் வரப்போகின்றது. அங்கே நன்மையை அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அது பாவமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை ஒபகாண்டோனா தீரணி, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ரெண்டு பக்கம் முடியும். ஆண்டவர் கூறினார், சுவாமி ஒரு தேதின கூட சேவிய கரண்ட புல்வாங்க. ரெண்டு எஜமானுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது என்று புல்வாங்க. போட் பாரு கமன் கரண்ட, ரெண்டு படகுகளே ஒருவனுக்கு பிரயாணம் செய்ய முடியாது. அதை தோராக நின்ற இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமியா கவுதுகிற உங்கள் தேவன் யார், எஜமான் யார் என்று காட்டுது. சேவிய கரண்ட நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள்? பாஸ்டர் யானே கேளா, நீ யாருக்கு பின்பாக போக போகின்றாய்? அனே பாஸ்டர் கோடன் மனுஷேக்னே. ஐயோ போதகரே, நான் ஒரு மனிதன் அல்லவா? நான் அத அர பவுல். அந்த பவுல் ஓன்வான் சேவ ஒன்வான் சேவ அந்துரான் நெஹ கேல கிவா. அந்த தேவனை அறியாதவனாய் இருந்தான். ஏ மனுஷ்யா, அந்த மனிதன் மாலுகாரயா, அந்த மீன் பிடிக்கின்றவன். ஏ மனுஷ்யா முகத்த கிவே, அந்த மனிதன் என்ன கூறினான்? ஒன்வான் சேவ தேச பல்ல கிவா. ஆண்டவரை பார்த்து கூறி, சுவாமினி ஆண்டவரே, கௌருத்தபோ அத்தரகியத், யாருமை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். எல்லாவற்றையும் அறிவினாலே கூறினார்கள். ஞாபகம் இருக்கிறது அவன் செய்த காரியம். அவனா, நான் அறிய மாட்டேன் என்று சொன்னான். நாங்களும் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் சொல்ல விரும்புகின்றேன், நான் அதை புரிந்து கொண்டேன். தேவா, என்னுடைய எல்லா சுத்த காரியங்களையும் அதுரே ஹிட்யாவ் மகே ஏ மனுஷா, இருளிலே இருந்த நான் உன் வாசே துளட்டு பெமுண்டா, நான் அவருக்குள் வந்தேன். மடதம் பேனுவா, நான் இப்பொழுது கால்வரி குருசே கல்வாரி சிலுவை வேண தரிசனையா, வேறொரு தரிசனத்தை ஏக மகே மே சரீரே அது வேண்டா வேதனா நிமை, அது என் சரத்தில் ஏற்படுகிற வேதனை அல்ல. மகே அவசிய தேவைகளும் அல்ல. திரௌக ஆர்த்திக சபலவீம நிமை, அது என்னுடைய பௌதீக பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்ல. மிக சாகண்ட கிறிஸ்தவர்களை இதற்கு செவி கொடுங்கள். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். சிலர் சொல்லுவார்கள், இந்த ஆத்மா நரகத்துக்கு இல்லை பிசாசுக்கு போனாலும் பரவாயில்லை, நான் இந்த உலக இன்பத்திலே வாழ வேண்டும். யா மனுஷே குழு லோகே லபாகத்தத் ஓகே ஜீவிதே விநாசுனத் ஓட்ட தேவின லாபே முகாந்த. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனாலே அவனுக்கு இருக்கிற நன்மை என்ன? உன் ஆத்மாவுக்காக நீ எதை பலியாக செலுத்துவாய்? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு முன்மாதிரி இருக்கிறது. ரிக்சீவர் பொடி கொள்ளை கட்டியது. சிறு பையனாக நான் அவரை அறிந்தேன். தேவ ராஜ உத்தமே, இன்று தேவ ராஜ்யத்தில் ஒரு உத்தமனாக இருக்கிறார். மம தேசனாக மெமோரியல் சர்வீஸுக்கு அந்த ஞாபகார்த்த ஆராதனையை நான் பிரசங்கிக்க போகிறேன். என்ன பிரசங்கிக்க போகிறேன்? தேவனுடைய முதலாவது வருகைக்கு முன்பாக உன்வாசே மனுஷக்கு தேவன் ஒரு மனுஷனை தேடினார். கவுத ஏ மனுஷ்யா, யார் அந்த மனிதன்? பைபிளே கியனோ, வேதம் சொல்லுகிறது மனுஷேக் சிட்டி சேக, ஒரு மனிதன் இருந்தான். ஓகே நம யோஹான், அவனுடைய பெயர் யோவான். போதனை கேந்தவனோ, அநேகர் அழைக்கப்படுகிறார்கள், கொஞ்சம் பேரே தெரிந்து கொள்ளப்படுகிறார். அவர்களுடைய பேரிலே அவர் அறிந்திருக்கிறார். மாம ஓவியவனோ, நான் அவனை அனுப்புகிறேன். ஓதமாய் இயேசு வந்துள்ளது உன்னை, அவர்தான் இயேசு கிறிஸ்துக்கு வழியாய் காட்டினார். லோகே பாபே துருக்ரன்னாவ் ஏகம பேட்லுபேட்டியானோ கீழ, அந்தகார உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி
දන්නවාද මේ දෙවනීම இது இரண்டாவது வருகை அது එක மனுஷ்யக்கே நம்ம මම දන්නවා எனக்கு ஒரு மனிதனுடைய பெயர் தெரியும் பிரதம ஏரியாவ மனுஷ்யக் அவர் முன்பாக வந்து வழி காட்டியவர் மாசுக்கே தேவனீமட பிரதமன் அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக එක மனுஷ்யக் கேவ்வா ஒரு மனிதனை அவர் தேடினார் ஓகே நாம ரிக்சீவர் அந்த மனிதனுடைய பெயர் ரிக்சீவர் ஒப்பகே நம்ம கேவேயித உங்களுடைய பெயர் சொல்லப்படுமா அனே பாஸ்டர் பட்ட பேனே ஐயோ போதர் எனக்கு முடியாது ஹே நெத்தோ ஒபகே ஸ்தானே குருசே கத்தா புரியவில்லையா உங்கள் இடத்தை அவர் சிலுவையில் ஏற்றார் அல்லவா மே இரிதா முகத அபி சீக்கிரன்னே இந்த ஞாயிறு நாங்கள் எதை நினைவு கூற போகின்றோம் நேவத்தலக்கு செய்யும் உயிர்த்தெழுதலை முகத்தேக்கு அர்த்தே அதன் அர்த்தம் என்ன மாமா சுவாமின் வாழ்சே துல அலுத் பவில்லாக்க நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி ஏய் ஏன் பரரதே பாவகியா பழையவைகள் ஒளிந்து போயின பலவசியால் அலுத்து எல்லாம் புதிதாயின மேக அட்டகாண்டூன அது ஏற்பட வேண்டும் நேத்தான் தமும் ஒய்ஸ் முழு சமூகத்தைக்க பாத்தட்டை யான்னி இல்லாவிட்டால் சமூகத்தோடு கூட நீங்கள் கீழ் நோக்கி போக போகிறீர்கள் பாஸ்டர் கோல்டன் மேக அனுகம்பாவின் கியான்னி போதர் கோல்டன் மனதுருக்கத்தோடு இதை சொல்கின்றார் கமத்தினே எக்கெனெக்வாத் ஏ மார்க்கே கீழ விநாசி வேணும் ஒருவர் ஏனும் அந்த வழியிலே சென்று அழிந்து போக நான் விரும்பவில்லை கொச்சர ஹோந்தக்கலாம் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் கொச்சர evangelist service salli dunna neengal evlavu suvisesa uliyathukku panam kodutaalum building gehwat sabahavalata sabaikkaga ethre kattinangale kattinalum kochchara dugi ayata aahara sapewat ethre elai makkalukku unavu kodutaalum okkoba maranen meha patte ivella maranathukku ippale inge irukkirathu maranen eha patte anne christus wahansege senaga unwahansege jeevaya attau மரணத்துக்கு அப்பாலே செல்வது கிறிஸ்துவின் ஜனங்கள் அவருடைய ஜீவன் உள்ளவர்கள் அதிகமாக இதை நான் உணர்கிறேன் இன்னும் நீங்கள் உணரவில்லை அனே பாஸ்ட் கோல்டன் போதகரே மே பாபை தரை இந்த பாபம் மட்டும் மே அந்துரை தரை இந்த இருள் மட்டும் மே துக்கை தரை இந்த துக்கம் மே யக்ஷவல் பாமி தரை இந்த பிசாசின் வல்லமை மே தேனிசாய் இதனால் தான் ஐ அரின்ட் பேரி ஏன் இதிலிருந்து விடுதலையாக முடியவில்லை ஐ தமந்த பேரி கிறிஸ்துஸ் வாஹன்சே ஹா சமானவ ஜீவம் ஏன் கிறிஸ்துவை போல் வாழ முடியவில்லை ஒபட புல்வான் உங்களுக்கு முடியும் உள்வாசி உபேஸ்தானி கத்தா அவர் உங்கள் இடத்தை ஏற்றுக்கொண்டார் என் தேவனே பாகே தேவியனி என் தேவனே ஐயோபாவா சரியே ஏன் என்னை கைவிட்டீர் நுப ஏ மனுஷாகே ஸ்தானே கத்தனிசாய் நீ அந்த மனிதனுடைய நிலையை ஏற்றுக்கொண்டபடியால் அல்லவா ஏன் பாசு உள்வாசே கிவ்வா அதன் பின்பு ஆண்டவர் சொன்னார் சியல்ல நிவாய் எல்லாம் முடிந்தது மாவசியல்லாம் ஆரக்கலாம் நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் ஸ்வர்கே வியூர்த்தவுனா பரலோகம் திறக்கப்பட்டு விட்டது சுவாமி ஆண்டவரே மாகே ஆத்மி மாம ஒபஹாசன பார் தேன்னிமி என் ஆத்மாவை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் அன்ன ஏகை உபகிஸ்தாவரி அதுதான் உங்கள் நிலை நிகம் பாஸ்கோட் என்டிபா அங்கே வெறுமனே பஸ்காவுக்கு வர வேண்டாம் பாஸ்கோ அத்பத் கரகண்ட உன்வாசகே மாசிகுராதா சிது ஓ ஏ பூஜாவதுலிங் அந்த பஸ்காவை வெள்ளிக்கிழமை நடந்த தியாகத்தினூடாக நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த மனிதர்களை மன்னியும் ஏன் இன்னும் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாமல் இருக்கிறது சமாவதேண்ட பேரி ஐ மட்ட ஒபட்ட பேரி அப்பிட்ட விருத்துவ கிரியாக்கனட சமாவதேண்டு அங்கே தேவனுக்கு அங்கே கொலைகாரர்களுக்கும் துஷ்டமான மக்களுக்கும் அவருக்கு மன்னிப்பை கொடுக்க முடியுமானால் ஏன் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது அப்பி மிக கிரியாவது ஆண்டோர் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் ஒபட்ட விருத்துவ எடுக்கல போய உங்களுக்கு விரோதமாக வேலை செய்தவர்கள் வலை விரித்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அடிக்கிறவர்களுக்கு ஏ ஆயகட கல்பனாக்குறான் உங்களை தாக்குகிறவர்களை குறித்து சிந்தித்து பாருங்க அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்து நீங்கள் மன்னிப்பு கொடுக்காவிட்டால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவம் தேங் ஏத்துகாண்ட இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமினி ஆண்டவரே மாம அத இன்று தீர்யக் கண்ணோ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் மே சபாவே இன்னுவானாம் நான் இந்த சபையில இருப்பேன் மேன் பாஸ்ஸே கேயில்ல இந்த ஆராதனைக்கு பின்பு ஏ ஆயகே சமாவே இல்ல நான் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க போறேன் பாபா சாமேட்ட துல்வேண்ட நான் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க ஒபத்தக்கத் உம்மோடு கூட ஒபட விருத்துவ கிரியாக்கள் நாயத்தக்க உம்முக்கு விரோதமாக செயல்படுகளோடு கூட ஏமா இன்வானம்
அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தமங்கே சிதின் தோரகாண்ட உங்க உள்ளத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் மேக கவுது தான்னி யாருக்கு தெரியும் அந்திம மகாசிகுராத வேண்டு புலா இது சிலவேளை உங்களுடைய கடைசி பெரிய வெள்ளியா இருக்கலாம் மேக அபி அத அல்லகத்தி நெத்தா இதை நாம் இன்று பிடித்து கொள்ளாவிட்டால் சதா காலேட அபி விநாசி வேணும் நித்தியத்திலே நாங்கள் அழிந்து போய்விடுவோம் கண்களை மூடி தலைகளை யாராவது இருந்தார் உங்கள் உள்ளம் குற்றம் சாட்டினார் உங்கள் மனதிலே மன்னிக்காத விஷம் கோபம் இருந்தால் அதனால் அங்கே வைராக்கியம் உண்டாயிருந்தால் அந்த வைராக்கியத்தினால் கொலை செய்கிறதா இருந்தால் மினி மரண்ண சுபாவிகவ நாம் சுபாவ ரீதியாக கொலை செய்வதில்லை அப்பே சிரத்துல உள்ளத்தில் தூஷணையாக இவ்வாறு தூசித்த காரியம் நாங்கள் அப்படி செய்தால் நாங்கள் கொலைகாரர்கள் இன்று முடியும் இந்த வெள்ளி உன் வாசே மா வெண்வெண்மாலா அவர் எனக்காக மரித்தார் மாம உன் வாசே துலமாலா நான் அவருக்குள் மரித்தேன் ஆகவே மட்ட ஜாயத்தியனோ எனக்கு வெற்றி இருக்கிறது சிந்தித்து பாருங்க தாமம் வைரக்கரனுவானாம் நான் இன்னும் மினி மருவுமே நான் இன்னொருவரை வைராக்கியம் கொண்டிருப்பேனால் அது கொலை பாதகமாயிருக்கிறது உங்களுக்காக செபிக்க நான் நீங்கள் தீர்மானம் சமாவேண்டோ இன்று நான் மன்னிப்பை கேட்கிறேன் சாமானிய இந்த சாதாரண போர் வீரர்களுக்கு அல்ல ஏரோது ராஜாவுக்கு ஆண்டுக்காரத்து பிலாத்து ஆளுநருக்கு மாமா சமாவேண்டியனோ மகே உத்தம பூஜகத்துமாட்ட அதே போல் நான் என்னுடைய பிரதான ஆச்சாரியருக்கு மன்னிக்க போகின்றேன் மகே வரதிய தஹஸ்தியனோ சமாதானத்துக்குள் உங்கள் கரங்களை நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் தேவனால் முடியும் சாபென் ஆசீர்வாதத்தை சாபத்தை ஆசீர்வாதமாக அந்துரன் ஆலோகிட்டே இருளை ஒளியாக மாற்றுவதற்கு எவனிசா எஹமே பலாண்டே அங்கே இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் மகை பிரச்சனை விசதகத்தை நெத்தா என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள மாம சதா கால விநாசிட்டையா நான் நித்திய அழிவுக்கு போக போகிறேன் ஹோம் ஹோம் மாட்டே ஆத்தபேனோ நான் இந்த கரங்களை காண்கின்றேன் ஏ ஆத்தபேனோ கரங்களை காண்கின்றேன் ஏ ஆத்தபேனோ இந்த கரங்களை காண்கின்றேன் ஓ தாவ இன்வானம் அதுசா இன்னும் இருப்பீர்கள் அந்த கரங்களை வேர்த்து யந்தே பாமே பன்விதியால விநாசிட்ட இந்த செய்தி கேட்டுவிட்டு அழிவுக்கு போக வேண்டாம் மனுஷ்யகுட விருத்தவயம்தியக் அப்பியக்கின் ஜாயகாண்டோன மனிதர்களுக்கு விரோதமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நாங்கள் அதிலிருந்து ஜெயம் பெற வேண்டும் கரங்களை உயர்த்தவர்கள் எழுந்திருங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மிகவும் மோகமோகந்தாய் மிகவும் நல்லது மோகமோகந்தாய் மிகவும் நல்லது தேவியான் மகாசே சத்துட்டு பத்தேனோ தேவன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாவம் பரலோகத்துக்கு போக போகுது ஆனால் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்துவிட்டார் அவர் எங்களுடைய சகல அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் சகல பாவங்களையும் மன்னிப்பதற்கு எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்கு நீங்கள் முன்பாக வாருங்கள் மேல் மாடியில் இருக்கிறவன் கீழே வாருங்கள் மே கை மே ராத்ரி போஜனே பரமார்த்தே இதுதான் இந்த ராப்போஜனத்தின் நோக்கம் உன்வாசகே ஷரீரே குடசாக் வீம அவருடைய சரத்திலே ஒரு அங்கமாக மாறுவது உன்வாசகே ஜீவே கியாவ் லேவல அப்பே சித்வலட்ட ஜீவேகரதீம அவருடைய ஜீவனிலிருந்து சென்ற ரத்தத்தினூடாக எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனை கொண்டு வருவது உன்வாசே ஏ மனுஷன் வைரகலேனே அந்த மனிதனிலே அவர் அங்கே பகைக்கவில்லை உன்வாசகோ சுவாமினி ஓன்ட ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்றார் ஓன் கரனதே ஓன் தன்னினே இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாது சிக்குராதா இந்த வெள்ளிக்கிழமை மட்டமதக்கேனோ எனக்கு ஞாபகம் வருது வா உதேசா எனக்காக வா வென்வென் எனக்காக ஓபமாலே நீர்மறித்தேன் மகே சாபேட்ட என் சாபத்தை சமாவேண்ட மன்னியும் அத
இன்று மேஹேன் மம கேயில்லா இந்த ஆராதனையிலிருந்து நான் சென்று மகே வடகாரயா வேண்ட புலுவான் என்னக்கு வேலை சீக்கிரமாக இருக்கலாம் நத்த மகே சுவாமி புருஷா வேண்ட புலுவான் என்னுடைய கனவனாக இருக்கலாம் நத்த மகே டைரக்டர் வேண்ட புலுவான் நாவிட்டால் என்ன ஜமானாய் இருக்கலாம் மாவல் லியூ மக்லியாண்டியானோ நான் ஒரு கடிதம் எழுத போறேன் நத்த டெலிபோன் எகேன் கதா கரனோ இல்லாவிட்டால் தொலைபேசியில் பேச போறேன் நத்த கீழ ஹம்பு வேணோ இல்லாவிட்டால் நான் போய் சந்திக்க போகிறேன் மக்லியாண்டியானோ நான் சொல்ல போறேன் மட்ட சபா வேண்ட என்னை மன்னியும் என்று சொல்ல போறேன் தான் ஒரு ஆச்சரியவாதி இது ஆச்சரியமான இந்த காரியத்தின் வல்லமையை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது சமாதானம் வரப்போகிறது மகிழ்ச்சி வரப்போகின்றது கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வரப்போகிறது தேவன் பெரிய காரியங்களை உண்மையுள்ளவர்கள் உள்ளத்தை திறந்து தெரிந்த வகையிலே வைரகலா அவர்கள் என்னை பகைத்தார்கள் அவர்கள் என்னை புண்படுத்தினார்கள் அபராதகளா எனக்கு அநியாயம் செய்தார்கள் பணத்தை எடுத்தார்கள் என் மனைவி பிள்ளைகளை துன்பப்படுத்தினார்கள் தொழிலிலே என்னை ஒடுக்கினார்கள் சுவாமினே ஆண்டவரே சமாவேன் இவர்களை மன்னி அவர்கள் பிரவேசிக்காது அங்கே சமாதானத்தின் குமாரன் சமாதானத்தின் மக்களே அவர் அழைக்கிறார் மே வச்சன முழு சிதிங்கியான இந்த வார்த்தைகளை முழு உள்ளத்தோடு சொல்லுங்கள் சுவாமினி ஆண்டவரே தேங் இப்பொழுது மே புத்கலையாவ இந்த நபரை நத்த மே புத்கலையான்வ இந்த நபர்களை நாம போய் எதிர்விட்டு தபனோ உமக்கு முன்பாக வைக்கிறேன் சமாவுன ஆசை நீர் என்னை மன்னித்தது போல ஏ சாமேன் மம ஓன்ட சமாவேனோ அந்த மன்னிப்பினூடாக நான் அவர்களை மன்னிக்கிறேன் இதை அவர்களுக்கு விரோதமாக வைக்க வேண்டாம் இதை எனக்கு விரோதமாக வைக்க வேண்டாம் எனக்கு சமாதானத்தை தாரும் ஆமென் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கூறினார் மரிய துமீட்ட மரியாளுக்கு அன்ன நுபே தருவா இதோ உன் மகன் அவருடைய மகிழ்ச்சி ஜீவன் அந்த வீட்டுக்கு வெளிச்சமாகிவிடும் தேவன் அப்ப சாமதி நாட்ட பைபிளே மே தியன்னா சுவாமினி மாம ஒபட்ட விருத்துவ ஜீவத்னா நாங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வாழ்ந்தேன் என்று சொல்ல வேண்டும்